வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நேற்று பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்றாவது நாளாக மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் மாலை நேரத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. காவிரியில் போதிய அளவில் தண்ணீர் செல்லாததால் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்ட நிலையில் இந்த மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடியக்கமங்கலம் ஜலாலியல் தெருவைச் சேர்ந்த 11 வயதான மாணவன் முகமது முஜமில் மிதிவண்டியில் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கனமழையால் அறுந்து தொங்கிய மின் கம்பி அவர் மீது உரசியதில் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்து உயிரிழந்தார். புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. 2 நாட்களுக்கு இதேபோன்று மழை நீடித்தால் குறுவை விதைநெல் முளைக்க தொடங்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குறுவை விவசாயிகள்லாம் நிறைய பேர் விதை தெளிச்சிலேருந்து மழை அவ்வளோதான், மழையே பெய்யல. ரெண்டாவது தண்ணி திறந்துவிட்டு அந்த அளவுக்கு தண்ணியும் சரியாக குறுவை சாகுபடிக்கு ஒரு ஏற்றதாக இல்லை. இப்போ இந்த மழை பெஞ்சுக்கிறது வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் விவசாயிகளை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மழை இன்னும் கொஞ்சம் பெஞ்சிச்சுன்னா அந்த பயிரெலாம் முளைச்சுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எதுவாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. உத்தனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 40 வயதான மல்லிகா செல்வி நகர் பகுதியில் கட்டட வேலை செய்து கொண்டிருந்தபோது மின்னல் தாக்கியது. இதில் மல்லிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. மதுரையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. புதுச்சிறை சாலையில் 5 மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ரயில் நிலையம், தத்தனேரி சுரங்கப்பாதை, கருடர் பாலம் சுரங்கப்பாதை உள்ளிட்ட மாநகரின் முக்கிய இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள மேல்மலையம்பாளையத்தைச் சேர்ந்த நல்லம்மாள் என்பவர் தனது 2 எருமை மாடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். அப்போது காற்றின் காரணமாக அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்ததில் நல்லம்மாளும் 2 எருமை மாடுகளும் உயிரிழந்தன. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. புதுச்சேரியில் விமான நிலையம், கிழக்கு கடற்கரை சாலை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், கோரிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையிலும் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.